நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா மார்க் 7:33 அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு தனியே அழைத்து கொண்டு போய் அவனை தொட்டு சுகமாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இந்த மனிதன் பேச முடியாத திக்குவாயா இருந்தான், கொன்னை வாய உடையவனா இருந்தான், எந்த சத்தத்தையும் கேளாத, கேட்க முடியாத, காது கேளாத செவிடனாகவும் இருந்தான். இந்த இரண்டு பலகீனத்திலிருந்து இவனுக்கு சுகம் கொடுக்க இயேசு விரும்பினார். ஆண்டவர் இயேசுவுக்கு இப்படி பலகீனமானவர்கள், வியாதிப்பட்டவர்கள், தேவையுள்ள மக்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு மிகவும் பிரியம். பாருங்க, ஆகவே தான் அவனுக்கு அந்த அற்புதத்தை செய்தபடி ஆசீர்வதித்தார். மட்டுமல்ல, இந்த பகுதி நீங்க பாருங்க, 7:32 அவனை இயேசுவிடத்துல கொண்டு வந்தனர். இப்படிப்பட்டவர்கள் இயேசுவிடத்துல கொண்டு வரப்பட வேண்டும். பலகீனமானவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், தேவையுள்ளவர்கள் இயேசுவிடத்துல வர வேண்டும். அப்படி வர இயலாதவர்களை கொண்டு வர வேண்டும். பாருங்க, மட்டுமல்ல, இந்த பகுதி நீங்க பாருங்க, ஆக இவனை தனியே அழைத்து கொண்டா வந்தார் அப்படின்னு 7:33 பாக்குறோம். ஆண்டவர் நினைத்திருந்தா அங்கேயே வைத்து சோகம் கொடுத்திருக்க முடியும். ஆனா ஏன் தனியே கொண்டு வந்தான்னு கேட்டீங்கன்னா, ஆக இவன் மேல் ஆண்டவருக்கு இருந்த தனிப்பட்ட ஒரு அக்கறை, இவன் மேல் ஆண்டவருக்கு கரிசனை பாருங்க. ஏன்னு கேட்டா, அது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பலகீனமானவர்கள், தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மேல் அவருக்கு அதிக அக்கறை உண்டு, கரிசனை உண்டு, விசேஷ அன்பு உண்டு. பாருங்க, ஆகவே அந்த அன்பினால் தான் இவன் ஜனக்கூட்டத்தை விட்டு விசேஷப்படுத்தும்படி தனிமைப்படுத்தினார். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பெறுவதற்கு, அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு, அவரை சரியாய் அறிந்து கொள்வதற்கு, அவர் கரத்தின் கிரியைகளை நீங்கள் பார்ப்பதற்கு இப்படி தனிமைப்பட வேண்டும். ஆண்டவரிடத்துல உபவாச ஜபம் என்று நீங்கள் தனிமைப்பட்டு ஆண்டவரை நீங்களும் இருக்கிற அந்த நல்ல நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே ஆண்டவர் தமது அற்புதத்தை செய்வதற்கு, தம்மை வெளிப்படுத்துவதற்கு உங்களை தனிமைப்படுத்துவார். மனுஷர்கள் கைவிடலாம், உங்களை அதிகாரிகள் கைவிடலாம், பணம் பொருள் கைவிடலாம், டாக்டர்ஸ் கைவிடலாம், நம்பினால கைவிடலாம். ஏன்னு கேட்டா, உங்களை தனிமைப்படுத்த வேண்டும் விரும்புகிறார். தனிமைப்படுத்தி உங்களோடு பேசவும், தம்மை வெளிப்படுத்தவும், அற்புதத்தை செய்யும் கர்த்தர் விரும்புகிறதுனால தான் அநேக நேரத்தில் அவரே உங்களை தனிமைப்படுத்துவார். இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அப்படிங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், எல்லாரால கைவிடப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்களை சரியா யாரும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன் என்று கதறிக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நேரம் தான் உங்களை இயேசு சந்திக்கிற ஒரு நேரம், உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற நேரம் அது தான், பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.